ஒரு வீடியோ வந்து நான் இப்போ எடுக்கலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா சிபியுக்கும் ஜிபியுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வீடியோ மாரி ஒரு மேக் பண்ணலான்னு இருக்கேன். சிபியூனா என்ன, சிபியூ வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதேமாரி ஜிபியூனா என்ன, ஜிபியூ வந்து எதுக்காக ஒர்க் ஆகுது, ஏன் நம்ம அது ஜிபியூ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் மாரி நான் உங்களுக்கு தரப்போகிறேன். பார்த்தீங்கன்னா சிபியூ வந்துட்டு சென்ட்ரல் ப்ராசஸர் யூனிட்டு, ஜிபியூ பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் ப்ராசஸர் யூனிட்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த வேர்ட்ஸை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். கிராஃபிக்கல்னால் கிராஃபிக்கல் யூசர்ஸ் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிபியூ வந்து கேமிங் பர்பஸு, வீடியோ ரெசல்யூஷன்ஸு அண்டு ஹேங் ஆகாமல் இருக்கிறதுக்கு டிஸ்பிளே ரெசல்யூஷன் அந்த ரெஃப்ரெஷ் ரேட்னு இருக்கும் அதில் யூஸ் பண்ணுவாங்க. சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட்னால் இந்த கம்ப்யூட்டரோட ஆர்ஜினே அதுதான். சென்ட்ரல் ப்ராசஸ் ப்ராசஸர் இல்லைனா நீங்கள் வந்து நம்ம மதர் போர்டுமே கிடையாது. மதர் போர்டில் அந்த ப்ராசஸர் இல்லைனா ஓஎஸும் போட முடியாது. ஓஎஸ் இல்லைனா நம்ம எதாலையும் ஸ்டோரும் பண்ண முடியாது, ஹார்ட் டிஸ்க்லேயே நம்மளை எதுவும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, எதுவுமே நம்ம கம்யூனிகேஷனே இல்லாமல் இருக்கும். இப்போது சிஸ்டமுக்கும் சிபியுக்கும் என்ன கம்யூனிகேஷனா, இப்போது சிபியூவில் நம்ம வந்து ப்ராசஸர் ஒரு ஒரு சீரீஸும் இப்போ சொல்கிறாங்களே. இப்போது இன்டெலில் பார்த்தீங்கன்னா 10th generation, 8th generation, 7th generation, 5th generation, 4th generation, இதெல்லாம் ஒரு ஜென்ரேஷன் பண்ண அவங்க ஒன்று ஒன்று அப்கிரேட் பண்ணி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராசஸர் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து நம்ம i9 இன்டெல் வந்து போயிட்டு இருக்கு, அதேமாரி AMD ரைசன் வந்து 9 தாண்டி போயிட்டு இருக்கு, அதேமாரி ஆப்பிளில் A14 அண்ட் சம்திங் ஏ சீரீஸில் அது வந்துருக்கும், பயோனிக் சிப்புன்னு சொல்லுவாங்க ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா. அது ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு சிப்பு மாரி இருக்கும். நான் வேணால் உங்களுக்கு இமேஜ் போட்டு காட்டுறேன். அதில் சிப்பு வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் மாரி இருக்கும். அதை நம்ம மதர் போர்டில் ஃபிட் பண்ணக்குள்ள அது மூலமாக தான் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சிபியு வந்து எதுக்கு அப்ளை பண்ணுறான்னா, ஓஎஸோடையும் அப்ளிகேஷனோடையும் நம்ம சிஸ்டமில் இருக்கிற கீபோர்ட் மவுஸு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற இன்புட்டும் அவுட்புட்டும் சேர்ந்து நம்ம கம்யூனிகேஷன் பண்ணி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வருதுல, அதெல்லாம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் ப்ராசஸர் யூனிட் தான் நம்மளுக்கு வந்து செட் ஆகி நம்மளுக்கு கம்யூனிகேஷன் கொடுத்து அது அந்த கம்யூனிகேஷன்லேருந்து நம்மளுக்கு அவுட் புட் வந்தால் தான் நம்ம சிபியு வந்து கரெக்டாக ஓடுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போது சிபியு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ஓஎஸில் எதாவது பக் இருந்தால், ஓஎஸில் எதாவது பக் இருந்தாலும் சரி, வேறு எதாவது ஹார்ட் டிஸ்கில் நம்ம கரெக்டாகி வைரஸ் ஏதாச்சும் மால்வேர் அட்டாக் ஆயிருந்தால் சிபியூக்கு வந்து ஏதாவது ஒரு அலர்ட் காட்டும், ஏதாவது ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். ரேம் எரர் இருந்துச்சுன்னா ரேமுக்கும் ஒரு பீப் சவுண்ட் கேட்கும், டீன் பீப் சவுண்ட் எடுக்கும். அதேமாரி சென்ட்ரல் ப்ராசஸர் யூனிட்டில் நம்ம வந்து இந்த தெர்மல் பேஸ்ட் போடுவோம். தெர்மல் பேஸ்ட் நம்மளுக்கு ஹீட் ஆகி அந்த கூலரில் வந்து நம்ம ஹீட் ஆகி ஒரு மாதிரி இதுவாகிடுச்சுன்னா அதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு அலர்ட் மாரி நம்ம ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அட்வான்ஸு கேமிங் லேப்டாப்லாம், லேப்டாப்பும் சரி சிஸ்டமும் சரி, இப்போ நம்ம பண்ணக்குள்ளே அந்த தெர்மல் பேஸ்ட் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ப்ராசஸர் ஃபிட் பண்ண மாட்டாங்க. அதுவும் தாண்டி இப்போ நிறையா ஃபீச்சர்ஸ் வந்துச்சு, தெர்மல் பேஸ்ட் இல்லாமல் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாரி 4 ஹோல்ஸில் வந்து நம்ம அந்த கூலர் வைப்போம். ஏன்னா சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் வந்து நிறையா ஹீட் ஆகும், ஹீட் ஆகக்குள்ளே நிறைய நம்மளை வந்து அது சிங்கிள் கோர் ப்ராசஸர், அதாவது ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸர் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணும். ஓகேங்களா, இது வந்து சிங்கிள் ப்ராசஸர் யூனிட் மாரி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஜிபியூக்கு வரேன். ஜிபியு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் ப்ராசஸர் யூனிட். கிராஃபிக்கல்னால் என்ன ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கிராஃபிக்கல் வந்து நம்ம வந்து ஒரு பிளெண்டரில் நம்ம ஒரு இமேஜை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம், ஒரு மாடல் மாரி க்ரியேட் பண்ணி 3D ஆர்ட்டில் நம்ம எடிட் பண்ணிவிட்டு நம்ம அதை ரெண்டரிங் பண்ணக்குள்ள அதோடய அவுட்புட் வந்து உங்களுக்கு எப்படி தேவைன்னா 3D ஷேப்பில் வேணும், அதேமாரி ஹை ரெசல்யூஷனில் நீங்கள் கேட்பீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1080 இருக்கட்டும், 2K இருக்கட்டும், 4K, இப்போ 8K தாண்டி 8K ப்ளஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு ரெசல்யூஷன் பார்த்தீங்களா. இப்போ 8K தாண்டி இப்போது என்விடியா RTX 4090 சொல்லிட்டு ஒரு ஹை அண்டு கிராஃபிக்ஸ் கார்டெலாம் நிறையா வந்து அப்கிரேட் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போது சிஸ்டமோட வேலையோட கம்பேர் பண்ணக்குள்ளே ஜிபியும் அதே சேம் லெவலில் வருது. ஹை அண்டு பார்த்தீங்கன்னா 60,000 ப்ளஸ் கிராஃபிக்ஸ் கார்டு வித்துட்டு இருக்கு. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீடியோ ரெண்டரிங்க்கு, கேமிங்க்கு, அப்புறம் வந்து டிஸ்பிளே நல்லா
பிரைட்டாக தெரியறதுக்கு அந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 ஆர் சம்திங் அந்த ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக வைக்க வைக்க உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுக்காக கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லலாம், ஜிபியூ சொல்லலாம். அதுலேயும் நல்லா அந்த கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து 3 ஃபேன்ஸ் இருக்கும். ஃபேனு பார்த்தீங்கன்னா ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபேன் இருக்குது. அதே போல் ஜிபியூ இல்லாமல் நீங்கள் இப்போது சிஸ்டம் வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கும், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது சிபியூக்கும் ஜிபியூக்கும் எப்படி கம்யூனிகேஷன்னா, சிபியூவுமே ஜிபியுமே நம்ம மதர் போர்டில் தான் கனெக்ட் பண்ணுவோம். மதர் போர்டில் தனித்தனி ஸ்லாட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்டிக்கு தனியாக ஸ்லாட் இருக்கும், எஸ்டிடிக்கு தனியாக ஸ்லாட் இருக்கும், ரேமுக்கு தனியாக ஸ்லாட் இருக்கும், ஓகேங்களா. அதேமாரி ப்ராசஸஸ் தனியாக ஸ்லாட் இருக்கும், அதேமாரி ஜிபியூக்கு தனியாக ஸ்லாட் இருக்கும், ஓகேங்களா. இப்போது நீங்கள் இந்த ஜிபியூ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலன்னா கூட இப்போது நீங்கள் வாங்குகிற சிஸ்டம்லேயும் லேப்டாப்லேயும் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணிப்பாங்க. இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ்னால் என்ன, ஆல்ரெடி நம்ம வந்து மதர் போர்ட்லேயும் நம்ம வாங்குகிற ஸ்பெசிஃபிகேஷன்லையும் இன்டகிரேட்டாக ஓகே ஓரளவுக்கு நம்மளுக்கு வீடியோ கிளாரிட்டி இருக்குதா அதிலே இன்டகிரேட்டட் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போது ப்ராசஸர் நம்ம மதர் போர்டு வாங்குறோன்னா அது இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸோடு சேர்ந்து வரும், அது ஒரு சிப்பு மாரி மதர் போர்டில் இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க. நீங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்ஸ்டால் பண்ணது தான் நம்ம என்மீடியா கெட் ஃபோர்ஸ் அந்த இது சம்திங் நிறையா கம்பெனிஸ் இருக்குது ஜி கிராஃபிக்ஸ் கார்டுக்கு, அதை நீங்கள் வாங்கி அதை இன்ஸ்டால் பண்ணும். அதுக்கேற்ற மாரி மதர் போர்ட்ஸ்லாம் இப்போ அட்வான்ஸாக வந்துடுச்சு. ஸோ வந்ததுனால என்ன பண்ணுவோம், நிறையா பேர் வந்து வாங்கி போட்டு நிறைய கேமிங் லைவ் ஸ்ட்ரீம்லாம் 24/7 நிறையா பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹேங் ஆகாமல் இருக்கும். ஜிபியூ வந்து பேரலலாக நிறையா ப்ராசஸர், அதாவது பேரலலாக நிறையா அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணுறதுக்கு ஜிபியூ தேவை. சிபியூ வந்து சிங்கிள் கோர் மாரி சிங்கிளாக ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணால் ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு ஒரு இன்புட் கொடுக்கல, ஒன்று ஒன்று ரன் ஆகும். இப்போ நீங்கள் கேமிங் போகக்குள்ள மொத்த சிபியூ அண்ட் ஜிபியூ எல்லாமே சேர்ந்து மொத்தமாக ஒரே இதில் போயிட்டு உக்காரதுனால அது பேரலலாக எல்லாத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுத்தாகணும். பிகாஸ் ஆஃப் நீங்கள் ஒரு ஜிபியூவில் ஒரு கேம் ரன் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 12 GB ரேமில் ஒரு கேம் ரன் பண்ணுறீங்கன்னா 4 GB சம்திங் சிஸ்டம் ஓரியண்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துகிறோம், ஒரு 8 GB 10 GB நீங்கள் ஒரு கேம் ரன் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து 6 GB ஆஃப் ரேம் வந்து உங்களுக்கு கேமுக்கு எடுத்துகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி அந்த மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு மெமரி கொடுக்கறதுக்கு வந்து ஜிபியூ கண்டிப்பாக தேவை. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். டெக்னிக்கலாக நிறையா டேர்ம்ஸ் இருக்குது, அதை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள் சிபியூக்கும் ஜிபியூக்கும் என்ன ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ்னு. ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நிறையா டெக்னிக்கல் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள், இதுமாரி நல்லா பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்து ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஓகேங்களா. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா மறக்காமல் சத்தியர்களா சார் டப்பு டப்புன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக வந்தீங்கன்னா தான் சீக்கிரமாக நல்லா லேர்ன் பண்ணலாம். ஸோ டெக்னிக்கல் வந்து நிறையா நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டே இருப்பேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.